எதுக்கு இப்போ பொது சிவில் சட்டம் தேவை இல்ல இப்ப ஜாதின்னு சொன்னாலே இப்ப ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்கோ ஜாதியா ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் இழிவானவர்கள் கிடையாது அனைத்து மனிதர்களும் சமநிலையில் வர வேண்டும் என்ன தெரியுமா நம்ம ஊர் மசான கொள்ள மயான கொள்ள மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்த ஆதரவு விலை குறைந்த ஆதரவு விலை இது கரும்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க நெல்லுக்கு 60 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும் விவசாயிகள் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தியை விட குறைவான விலை இப்பொழுது விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு லாபகார்த்த தொழிலாக மாற்ற வேண்டும் இதை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்போ பொது சிவில் சட்டம் தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மதம் இருக்கிறது ஜாதி இருக்கிறது மொழி இருக்கிறது இனம் இருக்கிறது இந்த ஜாதின்னு சொன்னாலே இப்ப ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறாங்க ஐயோ ஜாதியா என்ன யார் ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு ஜாதி என்பது ஒரு அழகிய சொல்லா நான் சொல்றேன் நான் ஏன்னா இப்ப ஜாதியில பிரச்சனைகளை அதை களையெடுக்க வேண்டும் ஜாதியால் வருகின்ற அடக்குமுறைகளை அதை விரட்ட வேண்டும் ஒழிக்க வேண்டும் அது மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் ஜாதியிலே அழகான வழிமுறைகள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் இருக்கிறது மதத்திலே எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது இனத்திலே எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும் ஒரு உதாரணம் நாமக்கல்ல ஒரு சமுதாயத்தை சார்ந்த திருமண பழக்க வழக்கம் தாய்மாம மடியில் தான் பெண்ணை வச்சுக்கிட்டு தாலியை கட்டணும் இப்போ பிராமணர்கள் தந்தை மடியில் தான் பெண்ணை உட்கார வச்சு தாலியை கட்டுவாங்க இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இது போன்ற நம்முடைய பாரம்பரிய உணவுகள் இந்த சமுதாயத்தை சார்ந்த உணவுகள் இருக்கிறது இந்த சமுதாயத்தை சார்ந்த உடைகள் இருக்கிறது இதுதான் இந்தியாவின் பன்முகத்தன்மை இதெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும் இது நம்முடைய சொத்து இதெல்லாம் சில முற்போக்குவாதிகள் அவங்களே சொல்லிப்பாங்க முற்போக்குவாதிகள்னா இப்படி இதை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும் எதையும் எப்பயும் ஒழிக்க முடியாது அடக்குமுறைகளை ஒழிக்க வேண்டும் அது மாற்று கருத்து கிடையாது ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் இழிவானவர்கள் கிடையாது அனைத்து மனிதர்களும் சமநிலையில் வர வேண்டும் அதுதான் சமூக நீதி அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று இருக்கிறது ஆனால் அதில் இருக்கின்ற நல்ல அம்சங்களை எடுக்க வேண்டும் உதாரணம் அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்கா என்ற நாடு இன்னைக்கு வல்லரசு நாடு முன்னேறிய நாடு அந்த நாட்டினுடைய அந்த மக்களுடைய கலாச்சாரம் எதுவும் கிடையாது காரணம் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாமே வந்தேரிகள் மற்ற நாடுகளிலிருந்து அங்கே சென்றவர்கள் அந்த நாட்டில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள் ரெட் இண்டியன்ஸ் அவங்களுக்கு கலாச்சாரம் வேற அப்படி எந்த ஒரு கலாச்சாரமும் இல்லாத நாடு அமெரிக்கா நாடு அவங்க வேற எங்கேயாவது ஒரு கலாச்சாரத்தை இருந்ததுன்னா அதை கடைபிடித்து ஒரு உதாரணம் ஹாலோவீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹாலோவீன் நம்ம பசங்கெல்லாம் பார்த்தா ஹாலோவின் பார்ட்டி எது ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு அக்டோபர் மாதத்துலாம் வரும் பார்த்தா அங்கங்கே ஒரு குரூப் குரூப்பாக போயிட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இங்கே இருக்கிற ஹோட்டல் போனீங்கன்னா அங்கே ஹாலோவின் நைட் இந்த ஹாலோவின்னா எங்கேருந்து வந்தது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் எங்கேருந்து வந்தது ஹலோ என்ன என்ன தெரியுமா நம்ம ஊர் மசான கொள்ள மயான கொள்ள